இரையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான நாளிலே இந்த இறை செய்தி கொடுக்கும்படிக்காய் ஆண்டவர் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் யோவான் எட்டாம் அதிகாரம் இறை வார்த்தை ஒன்றிலிருந்து ஏழு முடியுள்ள வசனத்தை இயேசு ஒளிமலைக்கு சென்றார் பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர் அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார் மறைநூல் அறியரும் பரிசெயரும் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிக்கப்பட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்பது மோசை நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் கட்டளை நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள் ஆம் பிரியமானவர்களே எல்லா மக்களும் அந்த ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு திருப்பிட்டார்கள் அந்த பெண் விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டு எல்லா மக்களும் அந்த பெண் மீது குற்றம் சுமத்தி ஆண்டவர் இயேசு விடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனால் அவர்கள் கொண்டு வந்த நோக்கம் என்ன இயேசுவை எப்படியாவது குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் மீது எப்படியாவது குற்றப்பள்ளிகளை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சித்தார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு குறித்து பாருங்க அந்த இடத்தில் அமைதியோடு அவர்கள் சொல்லுகிறதையெல்லாம் கேட்டார் எல்லாரும் அந்த விபச்சார பெண்ணை கூட்டி கொண்டு வந்து ஆண்டவர் முன்பதாக நிறுத்தி ஆண்டவரே இந்த பெண் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டால் இப்பேற்பட்ட பாவத்தை செய்தவர்களை மோசை சட்டத்தின்படி கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசையோட சட்டம் சொல்லுகிறது நேர் என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு விடத்தில் கேட்கும்போது அப்பொழுது பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் அமைதியாக இருக்கிறார் காரணம் என்ன எல்லாரும் தீர்ப்பிடுகிறார்கள் எல்லாரும் குற்றப்பலி சுமத்துகிறார்கள் எல்லாரும் அந்த பாவம் செய்த ஒரு காரணத்திற்காக எல்லாரும் பாவி என்று சொல்லி தீர்ப்பிடுகிறார்கள் ஆனால் தீர்ப்பிடக்கூட கூடிய அந்த தீர்ப்பு இடக்கூடிய அதிகாரம் பெற்ற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியுடன் நிற்கிறார் பாருங்கள் அவர் அந்த இடத்தில் வேதத்தின் வார்த்தை சொல்கிறது அவர்கள் எல்லாம் இயேசுவை குற்றம் சுமத்துவதற்காக அவர்கள் இயேசுவை எப்படியாவது குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முடிவெடுத்தார்கள் ஆனால் அவர் தரையிலே அமர்ந்து அவர் அப்படியே தரையிலே வரைந்தார் பின்பு அவர் தலை நிமிர்ந்து பார்த்து சொன்னார் எல்லாரையும் பார்க்கிறார் உங்களில் யாராவது இந்த பாவம் செல் செய்யவில்லை என்றால் முதல் கல்லை இந்த பெண் மீது எரியுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் அந்த கல்லை கீழே போட்டுட்டு அவங்கெல்லாம் அப்படியே திரும்பி போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்கள் காரணம் என்ன எல்லாம் குற்றவாளிகள் தீர்ப்பிட்டவர்கள் அத்தனை பேரும் அந்த இடத்துல குற்றவாளிகளாய் நிற்கிறார்கள் தீர்ப்பிடுவதற்கு அதிகாரம் இல்லாதவர்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது தீர்ப்பிட அதிகாரம் இருக்கிறது ஆனால் அவர் அந்த தீர்ப்பிடவில்லை அவர் பார்த்து சொன்னார் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார் மகளே நீ பாவம் செய்யாதே இனிமேல் இது செய்யாதே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் பிரியமானவர்களே இன்றைக்கி நாம் எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் எந்த பலவீனத்தில் நாம் விழுந்திருந்தாலும் இன்றைக்கி மனிதர்களெல்லாம் நம்மை தீர்ப்படலாம் மனிதர்கள் நம்மை குறை கூறலாம் மனிதர்கள் நம்மை பாவி என்று சொல்லலாம் ஆனால் உலகத்தின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்து நம்மை தீர்ப்பிடாமல் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நாம் பாவங்களை மன்னித்து கொண்டிருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நாம் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஆண்டருடைய சமூகத்தில் ஒரு பரிசுத்த வாழ்வில் நடக்க நாம் முயற்சி செய்வோம் ஆண்டவர் தாமே நாம் வழி நடத்துவாராக ஆமே